السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. قال النبي صلى الله عليه وسلم: ارحموا من في الأرض يرحمكم من في السماء. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏகமல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாகுக. சலவாத்தும் சலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், ரஜபுடைய மாதம் பிறந்திருக்கிறது. ரஜபு மாதம் வந்துவிட்டாலே ரமலானுடைய அந்த பூரிப்புகள் துவங்க ஆரம்பிக்கும். ரமலான் ஏதோ நெருக்கத்தில் வந்துவிட்டதை போன்ற உணர்வுகள். உண்மையிலே ரமலான் மிக நெருக்கத்தில் வந்துவிட்டது. கடந்த ரமலான் நம்மை விட்டு இப்போதுதான் கடந்ததை போன்று இருக்கிறது. அடுத்த ரமலான் மிக வேகமாக நம்மை வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது. ரமலான் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதம். நாம் 2-3 நாட்களுக்கு முன்பாக இந்தியா முழுவதும் குடியரசு தினத்தை கொடியேற்றி கொண்டாடிவிட்டு நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொடியேற்றம் என்பது பாரபட்சம் இல்லாமல் அனைத்து வகையான மக்களும் கொடியேற்றியிருக்கிறார்கள். காரணம், எங்கள் இந்தியாவுக்கென்று தனியாக உருவாக்கப்பட்ட சட்டங்கள், குடியரசு என்ற ஒன்று உருவான ஒரு நாள், இதை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடி குதூகலிக்கின்ற அந்த நாள் குடியரசு நாள். 1947 சுதந்திரம் கிடைக்கிறது. சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு உடனே இந்தியாவுக்கென்று தனி சட்டங்களை உருவாக்கவில்லை. சில அறிஞர்களின் மூலம், அண்ணல் அம்பேத்கர் போன்ற சில அறிஞர்களின் மூலம்,
இந்தியாவுக்கென்று தனி சட்டங்களை உருவாக்கப்படுகிறது. அது 2.5 வருட காலம் உருவாக்கப்பட்டு 1950 ஆண்டில் இந்த ஜனவரி 26 நாள் அந்த குடியரசு, அதாவது தனி சட்டங்களை இந்தியாவுக்கென்று குடியாட்சி உருவானதற்கு பிறகு புதிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய முதல் துவக்க நாள் இந்த 1950 வருடம் ஜனவரி 26. இதனுடைய நோக்கம் என்ன? குடியரசினுடைய புதிய சட்டங்களின் மூலம் நம்முடைய நோக்கம் என்ன? அன்று இருந்த தலைவர்களின் நோக்கம் என்ன? எல்லோருக்கும் உண்டான உரிமைகள் பரிபூர்ணமாக கொடுக்கப்பட வேண்டும். எல்லோரும் மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும். அடக்குமுறைகள் என்பது யாருக்கும் இருக்கக்கூடாது. நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நியதிகள் இருக்கக்கூடாது. வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. மனிதர்கள் மனிதர்களாக வாழ வேண்டும். மனிதர்கள் யாரையும் அடிமைப்படுத்தி வாழக்கூடாது. இதுதான் குடியரசினுடைய முக்கிய நோக்கம். ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் நடைமுறையில் இருக்கிறதா? இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பாரபட்சம் இல்லாத பரஸ்பர வாழ்க்கை நமக்கு மத்தியிலே, இந்திய மக்களுக்கு மத்தியிலே இருக்கிறதா என்று சொன்னால் பெரும்பாலும் இருந்தது. ஆனால் இன்று அது ஒரு காணாமல் போன காணல் நீரை போன்று அது மறைந்து கொண்டே வருவதை நாம் வருத்தத்தோடு உணர்கிறோம். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஒரு நாட்டின் ஜனாதிபதி, ஒரு நாட்டின் ஆட்சியாளர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அந்த மக்களுக்கு உண்டான உரிமைகளை எப்படியெல்லாம் கொடுக்கப்பட வேண்டும், மனிதம் என்பது எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், இது இஸ்லாமிய வாழ்வியலின் மூலம் நமக்கு அற்புதமாக நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குடியரசின் முத்தாய்ப்பாக ஒரு அற்புதமான வசனத்தை சொல்லி காட்டுகிறார். சூரத்துல் ஹுஜராத், நான் இந்த சூரத்துல் ஹுஜராத்தை பற்றி ரமலானிலும் சரி மற்ற நேரங்களிலும் சரி பேசுகிற போது அடிக்கடி சொல்வது உண்டு. ஒரு சின்ன சூரா தான் அது, ஒரு 2.5 பக்கத்துக்கு உள்ள ஒரு சூரா. ஆனால் அந்த சூராவிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பு, நமக்கு உண்டான போதனை மிக தத்ரூபமான விஷயம், மிக அற்புதமான விஷயம். அதை நாம் தனிப்பட்ட முறையிலே குர்ஆனினுடைய மொழிபெயர்ப்புகளை எடுத்து அவரவர்களுக்கு தெரிந்த மொழிகளிலே அதை படித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு அற்புதமாக அது பேசுகிறது என்பதை, அதிலே மனிதர்களுக்கு மத்தியிலே எப்படி பாரபட்சம் இல்லாமல் பரஸ்பர உணர்வோடு வாழ வேண்டும் என்ற அற்புதமான தன்மையை குர்ஆன் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் அதை எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுமா? இன்னமல் முஃமினூன இஹ்வத்துல் ஃபாஸ்லிஹு பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன். சூரத்துல் ஹுஜராத் 10வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், மனிதம் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான அந்த தன்மைகளை பேசுவதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்பாக அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? இன்னமல் முஃமினூன இஹ்வத்துல், விசுவாசிகள் அனைவரும் சகோதரர்கள். ஃபாஸ்லிஹு, நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள். பைனா அகவைக்கும், உங்கள் சகோதரருக்கு மத்தியிலே. வத்தகுல்லாஹ், நீங்கள் அது விஷயத்தில் சமாதானம் செய்கிற விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் உங்களின் மீது இரக்கப்படுவான், கிருபை செய்வான் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்திற்கு ஏற்ப நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா? சற்று சிந்திக்க வேண்டும். 2 முஸ்லிம்களுக்கு மத்தியிலே வேறொன்றுமில்லை, கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதை சமாதானம் செய்து வைப்பதற்காக பொய் சொன்னால் அது பொய் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ், கணவன் மனைவி இருவருக்கு மத்தியிலே இணைத்து வைப்பதற்காக சொல்லப்படக்கூடிய பொய் பொய் அல்ல. ஆனால் பொய் மோசமான பாவம்,
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த பொய்யை இரண்டு பேருக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பதற்கு ஹலால் ஆக்குகிறார்கள். அதுக்காக ஏகப்பட்ட பொய்யை சொல்லி பின்னால பிரச்சனையை உண்டாக்கிட கூடாது. ஒரு பொய்யை சொல்றதுனால இரண்டு தம்பதிகளுக்கு மத்தியில சமாதானத்தை உண்டாக்கி வைக்க முடியும் என்று சொன்னால் அதை செய்யலாம், அது ஹலால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அருமையான பெருமக்களே, இப்படி இரண்டு விசுவாசிகளுக்கு மத்தியில் நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள் என்று சொல்லிவிட்டு சமாதானம் செய்து வைக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, கவுன்சிலிங் என்ற பெயர்ல, ரெண்டு பேருக்கு மத்தியில சமாதானம் செய்து வைக்கிறேன் என்ற பெயரில் ஒரு தலைச்சபட்சமான ஒரு மனிதருக்கு தலைபட்சமான ஒருதலை பட்சமான ஒரு தீர்ப்புகள், பேச்சுக்கள், இது மாதிரியான விஷயங்கள் இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன் என்று பாகுபாடு பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய பிள்ளை வேலைக்கு போய் தன் கணவனை விட நிறைய கை நிறைய சம்பளம் வாங்குகிறார் என்ற நிலை வருகிற போது அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையே, குறிப்பா பெற்றோர்களே என்ன செய்யறாங்க தெரியுமா? பேசாம வந்துருமா, நாம பாத்துக்கலாம். எவ்வளவு நாளைக்கு பாத்துக்கிறீங்க? எவ்வளவு நாளைக்கு அந்த பெற்றோர்கள் பார்க்க முடியும்? அவருடைய இல்லற வாழ்க்கைக்கு நீ என்ன பொறுப்பு? உன்னால் பார்க்க முடியும், கவனிக்க முடியும், ஆனால் அந்த பெண் பெற்றிருக்கக்கூடிய இல்லற வாழ்க்கை என்ற குடும்பவியலை உன்னால் கொடுக்க முடியுமா? ஆனால் பச்சையாக சொல்கிறார்கள், நீ வந்துருமா பாத்துக்கலாம், உன்னால் அவன் தனியா இருக்க முடியுமா? அவன் என்ன இப்படி பேசுறான், அவன் என்ன இப்படி நடந்துக்கிறான்? உண்மையிலேயே சமாதானம் செய்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நல்ல விதமாக சொல்ல வேண்டும், பொறுமையை எடுத்து சொல்ல வேண்டும், இட்டு கொடுத்து போக வேண்டும் என்ற நல்ல பண்புகளை எடுத்து சொல்ல வேண்டும். வாழ்க்கை என்று சொன்னால் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நபி அவர்கள் அவர்களை தங்களிடத்திலே வைத்து வாழ வைத்த விதம், சமூக நல்லிணக்கத்தை பத்தி பேசுறோம், குடியரசு தினத்தை பத்தி பேசுகிறோம், குடியரசிலே சமூக நல்லிணக்கம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சிறுவர் ஒப்படைக்கப்படுகிறார். உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஏதாவது உங்களுக்கு கூட மாட ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொன்னா இந்த சிறுவரை பணியாளராக வைத்துக் கொள்ளுங்கள், இவர் என்னுடைய அடிமை. அந்த காலத்தில் அடிமை இருந்துச்சு, இவர் என்னுடைய அடிமை, நீங்க என்ன சொன்னாலும் செய்வார். எனவே உங்களிடத்தில் நீங்கள் கூட மாட ஒத்துழைப்பாக வேலை செய்வதற்காக வேண்டி, பணிகளை வாங்கிக் கொள்வதற்காக வேண்டி இவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அருமை தாய் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அன்பு கணவருக்கு ஸைத் என்ற சிறுவரை அன்பளிப்பு செய்கிறார். ஸைதியார் யமனில் இருந்து அவரை கொள்ளையடித்து வழிப்பறி செய்து அவருடைய பெற்றோரிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு கடை வீதியிலே விற்பனை செய்யப்பட்ட ஒரு சிறுவர் தான் ஸைத். யார் பெத்த பிள்ளையோ அப்படிங்கிற நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு நிலை. குறைஷிகளிடத்திலே இது மாதிரியான எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு பிள்ளை வளர்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. எல்லா விஷயத்திலும் குறைஷிகள் என்பவர்கள் நாங்கள் உயர்ந்தவர்கள், இவர் என்னை சார்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் எங்களுடைய மொழியை சார்ந்தவர் அல்ல, எங்களுடைய இனம் சார்ந்தவர் அல்ல, இவர் எங்களிடத்திலே நெருங்கி பழகுவதற்கு தகுதியற்றவர், சம்பந்தம் வைத்துக் கொள்வதற்கு தகுதியற்றவர் என்றெல்லாம் நினைக்கக்கூடிய அந்த காலத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைதை தன்னுடைய அன்பு மகனாகவே பாவித்தார்கள், தன்னுடைய சொந்த பிள்ளையாகவே பாவித்தார்கள். இது ஒரு நீண்ட வரலாறு. கடைசியில யமன்ல இருக்கக்கூடிய அவருடைய தந்தை ஸைத் இப்னு ஹாரிஸா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதர் கேள்விப்பட்டு அவருடைய தந்தையும் சிறிய தந்தையும் ஸைதை தேடி மக்காவில் ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு நிறைய செல்வங்களை எடுத்துக்கிட்டு அப்படி கொடுக்கலைன்னா நம்ம அவருக்காக வேண்டி பிணைத்தொகையாக கொடுத்து இவரை விலைக்கு வாங்கிட்டு நம்ம பிள்ளைய கொண்டு வந்துடலாம்
அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன செய்யறாங்க, யமனிலிருந்து மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவுக்கு வந்து தன்னுடைய அன்பு மகனை சந்திக்கிறாங்க. மகனே, நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் தான் உன்னுடைய பெற்றோர்கள், உன்னுடைய தந்தை. எப்படிப்பட்ட உணர்ச்சிகரமான ஒரு நிலை! ரொம்ப காலம் ஆச்சு காணாம போய் பிள்ளைய பல வருஷத்துக்கு பின்னால பார்க்கிறாங்க. தந்தையும் பிள்ளையும் அன்போடு அரவணைத்துக் கொள்கிறார்கள். உன்னுடைய அம்மா நீ காணாமல் போனதிலிருந்து கவலையோடு உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறார், என்னோடு வந்துவிடு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று சொல்கிறார்கள், எங்களுடைய மகன் ஸைத் உங்களிடத்திலே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். அவரை நாங்கள் மீட்டு இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வரலாம் போகலான்னு இருக்கோம். அதுக்கு உண்டான தொகை என்ன இருக்கோ நீங்கள் கேளுங்க. அவரை வாங்கும் போது என்ன தொகையோ அதை விட பன்மடங்கான தொகை எவ்வளவு கேட்டாலும் நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே வார்த்தை, அவர்கிட்ட கேட்டீங்களா அழைச்சிக்கிட்டு போறோண்டு, கேளுங்க அவர் என்ன சொல்றாரோ, நீங்க எந்த பிணைத்தொகையும் கொடுக்க தேவையில்லை, நீங்க கூட்டிட்டு போங்க, உங்க பிள்ளை, நான் அதை தடுக்கிறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்துக்கு தோர்வாக அவர்கள் பேசுகிறார்கள். இவர் என்ன இப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையான மனிதராக இருக்கிறார், அதை வச்சு பெரிய வியாபாரம் நினைக்கக்கூடிய சமுதாயம் அன்னைக்கு. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சந்தித்து விட்டு நம்ம புள்ள நம்மள்கிட்ட வரமாட்டேன்னு சொல்ல போறாரு அப்படிங்கிற எண்ணத்தோடு நேராக வர்றாங்க. வந்து மகனை சந்திக்கிறார்கள். மகனே, முகமதுட்ட கேட்டேன், நீ ஊருக்கு வா, அம்மா உன்னை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, அன்பு தந்தையே, உங்களுடைய அன்பை சிறுபிராயமாக இருந்ததால் அவ்வளவு நான் அனுபவிக்கவில்லை, ஆனால் அன்பு என்பதை நான் உண்மையிலேயே அனுபவித்தது என்னுடைய வளர்ப்பு தந்தையாகிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்துதான். எனவே நான் நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன், அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, ஆனால் நான் எதிர்பார்க்கக்கூடிய அன்பை தந்தவர்கள் என்னுடைய வளர்ப்பு தந்தை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய அந்த பரிசுத்தமான அந்த சூழலில் இருந்து நான் வருவதற்கு நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீங்க போயிட்டு வாங்க. அம்மாவை கேட்டதா சொல்லுங்க, நான் வரமாட்டேன். அப்படி என்றால் இன வேறுபாடுகள் பார்க்கக்கூடிய அந்த காலத்தில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பாக நடந்திருக்கிறார்கள் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். இதுதான் சமூக நல்லிணக்கம் என்பது. சமூக நல்லிணக்கம் என்பது இதுதான். அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நிலைப்பாட்டை தான் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. சூரத்துல் ஹுஜுராத் என்ற அத்தியாயத்திலே, மூமீன்களை நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்திலே 11வது வசனத்திலே பேசுகிறான். சூரத்துல் ஹுஜுராத்திலே, யா அய்யுஹல்லதீனா ஆமனு லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும் வலா நிஸாஉம் மின் நிஸாஇன் அஸா அன் யகூன கைரம் மின்ஹும். அல்லாஹ் சொல்கிறான், விசுவாசிகளே, உங்களிலே யாரும் யாரையும் இழிவாக கருத வேண்டாம். இப்ப சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நம்ம உள்வாங்கணும். நாம இது விஷயத்தில் எப்படி இருக்கிறோம் என்பதை புரிய வேண்டும். இதை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், விசுவாசிகளே, உங்களில் யாரும் யாரையும் இழிவாக கருத வேண்டாம். எந்த ஆணும் மற்ற ஆண்களை இழிவாக கருத வேண்டாம். காரணம், நீங்கள் யாரை இழிவாக கருதுகிறீர்களோ அவர் உங்களை விட உயர்ந்தவராக இருக்கலாம். எந்த பெண்ணும் எந்த பெண்ணையும் இழிவாக கருத வேண்டாம். இழிவாக கருதக்கூடிய பெண் பெண்ணை விட இழிவாக கருதப்படக்கூடிய அந்த பெண் சிறந்தவளாக இருக்கலாம். யாரையும் பழித்து பேசாதீர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, வலா தனாமசு, யாரையும் பழித்து பேசாதீர்கள். யாருக்கும் தீய பட்ட பெயர்களை சொல்லி அழைக்காதீர்கள். யாரையும் தீய பட்ட பெயர்களை சொல்லி அழைக்காதீர்கள். வலா நிசாவும் மின் நிசாயின் ஆசா ஐய குன்ன கைரம் மின்ஹும் வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும் வலா தனாபசு பில் அல்காப் பிஸ் லிஸ்முல் ஃபுசூக் பாதல் ஈமான். நீங்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு
தீய பட்ட பெயர்களை சொல்லி அழைப்பது என்பது மிக பெரிய பாவம். பிஸ்மில் ஃபுசூக் பாதல் ஈமான் வமன் லம் யத்தும் ஃபௌலாயிக ஹுமுல் லாலிமீன். முற்காலத்தில் ஏதோ இப்படி இழிவாக கருதியாச்சு, பழிப்பாக பேசியாச்சு, பட்ட பெயர் சொல்லி அழைச்சாச்சு, இப்போ நீங்கள் திருந்தணும். தௌபா செய்து யாராவது திருந்தவில்லை என்றால் அவன் அநியாயக்காரன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அதிகமாக சந்தேகப்படாதீங்க. யா ஈவல்லதீன ஆமனு ஜுத்தனீபு கஸீரம் மினல்லன். விசுவாசிகளே அதிகமாக சந்தேகப்படாதீர்கள். சில நேரங்களில் சந்தேகப்படுவது பெரிய பாவம், பாவமாக மாறிவிடும். யாருடைய செயலையும் துருவி துருவி ஆராயாதீர்கள். வலா தஜஸ்ஸு, யாரையும் பற்றி புறம் பேசாதீர்கள். அப்படி நீங்கள் புறம் பேசுவது இறந்து போன உங்களுடைய சொந்த சகோதரனுடைய இறைச்சியை எடுத்து சாப்பிடுவதற்கு சமமாகும். அது விரும்புவீங்களா? அல்லாஹ் கேட்கிறான், வெறுப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே மனிதர்களே என்று சொல்றான். பேசினான், இப்போ புத்தாம் பொதுவாக குடியரசு என்ற அடிப்படையில் அல்லாஹ் பேசுகிறான், மனிதர்களே இன்னா கலக்கனாக்கும் மின் தக்கரின், உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து தான் படைத்திருக்கிறோம். யா ஐயுஹன்னாசு இன்னா கலக்னாகும் மின் தக்கரின் வஉன்ஸா வஜஅல்னாகும் ஷுஊபன் வகபாயில லிதஆரஃபு, உங்களை பல கிளையினராக பல குடும்பமாக பல கோத்திரங்களாக நாம் படைத்திருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? இனம் பேசி தங்களை உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்று பேசுவதற்காக அல்ல, அதாவது தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று பாகுபாடு பேசுவதற்காக அல்ல, உங்களுக்குள் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக. ஓ இந்த ஊரா, இந்த இனமா, ஓ அப்படிப்பட்ட குடும்பமா, நான் அந்த குடும்பம் தான், இப்படி பேசுகிறதுக்கா, அடையாளப்படுத்திக் கொள்வதற்கா. இன்ன அக்ரமக்கும் இந்த அல்லாஹ் யத்துக்காக்கும், அப்ப யாருங்க உயர்ந்தவர்? கேள்வி வருதுல. அல்லாஹ் சொல்றான், அல்லாவிடத்திலே உங்களில் மிக கண்ணியமானவர் யார் என்று சொன்னால் அத்துக்காக்கும் அல்லாவை அதிகம் அஞ்சக்கூடியவர் தான். கண்ணியமானவர்களே, அல்லாட்ட நம்ம நல்லவர்களாக கண்ணியமானவர்களாக உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக பெயர் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு என்ன? தக்குவா, இரையச்சம். இந்த இரையச்சம் இருந்தால் எல்லா மக்களையும் மதிக்கக்கூடிய தன்மை வந்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு வேலை செய்த ஒரு யூதச் சிறுவர் உடல்நலம் சரியில்லாமல் படுத்து விட்டார் என்று தெரிந்தவுடன் அந்த வீட்டை தேடி செல்கிறார்கள். சென்று அவருடைய தலைமாட்டிலே நின்று அந்த சிறுவரிடத்திலே பேசுகிறார்கள், அன்பு மகனே நீ கலிமா சொல், ஷஹாதத் கலிமா சொல். அந்த சிறுவர் தன்னுடைய கால்மாட்டிலே நின்று கொண்டிருந்த தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். அந்த தந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கொண்டிருந்த நல்லெண்ணத்தின் காரணத்தினால் அந்த தந்தை சொன்னார், மகனே முஹம்மத் என்ன சொல்றாரோ அதை செய் அப்படின்றார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன் முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று அந்த சிறுவர் சொன்னார். ரூஹ் பிரிந்து விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிலே செல்லுகிற போது சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு பி மினன்னார், என்னை கொண்டு இந்த சிறுவரை நரகத்தை விட்டு பாதுகாத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிக்கொண்டே போனார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய தன் இனம் சாராத மாற்று மதத்தை சார்ந்த ஒரு சிறுவரை சந்திப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அந்தஸ்தை முன்வைத்து பாருங்கள், இது எவ்வளவு பெரிய விஷயம். ஜனாசா கடந்து செல்கிறது, ஒரு யகூதியின் ஜனாசா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்றார்கள். தோழர்கள் கேட்டார்கள், யகூதியின் ஜனாசா இதுக்கா எழுந்து நிற்கணும், அதுவும் ஒரு உயிர் தானே என்று நபி அவர்கள் பதில் சொன்னார். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய அரசாட்சி என்று வருகிற போது சையிதுனா அபூபக்கர், சையிதுனா உமர், சையிதுனா உஸ்மான், சையிதுனா அலி, சையிதுனா முஆவியா, எந்த கலீஃபாக்களை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு அடுத்து வந்த சையிதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் போன்ற மிகப்பெரிய ஜனாதிபதிகள் இவருடைய வாழ்க்கை எல்லாம் அந்த அரசாட்சி செய்த விதங்களை எடுத்து பாருங்கள், குடியரசுக்கு முகாந்திரமாக அமைந்திருக்கும். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் ஆட்சி செய்ய வேண்டும், இப்படித்தான் மக்களை பாதிக்க வேண்டும்
இந்த அற்புதமான உணர்வுகளை உருவாக்கக்கூடிய இதெல்லாம் எப்ப படிப்பனையா கிடைக்கும் தெரியுமா? எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல், இவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, இவர் நம் எதிரி இப்படிலாம் இல்லாம நடுநிலை சிந்தனையோடு இந்த வரலாறுகளை பார்த்தால் நல்ல படிப்பினைகளை கொடுக்கும். நம் அளவிலாவது இது மாதிரியான உணர்வுகளை நமக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற படிப்பினைக்குரிய ஒரு நாள் தான் இந்த நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் அத்தகைய மனிதர்களை மனிதர்களாக மதித்து பரஸ்பர உணர்வோடு பாசத்தோடு வாழக்கூடிய பண்புகளை நமக்கும் இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து சமத்துவத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.